بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إلهام بل الله جل شأنه تعالى புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அன்பின் சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் நமக்கிடையே தொடர்புகளை வளர்த்து கொள்வதற்காகவும் பரஸ்பரம் தௌவா ரீதியான ஒத்துழைப்புகளை வளர்த்து கொள்வதற்காகவும் எங்களுடைய ஈமானை ஒளிவூட்டிக் கொள்வதற்காகவும் இந்த சபையிலே நாங்கள் திரளாக வந்து ஒன்று குழும் இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் முஸ்லீம் உலகு எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்கிற தலைப்பிலே உரையாற்றுமாறு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்பின் கீழ் இப்படி ஒரு தலைப்பு தேவைதானா என்பது குறித்தும் இஸ்லாமிய உம்மத் வரலாறு நடிகரும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உம்மத் தான், அதிலே முஸ்லீம் சமுதாயத்துக்கு நலம் இருக்கிறது என்பது குறித்தும் இன்று இஸ்லாமிய உலகிலே குறிப்பாக அரபு நாடுகளிலே மக்கள் எழுச்சி என்கிற பெயரிலும் ஜனநாயகத்தை மக்கள் நோக்கி நகர்கிறார்கள் என்கிற பெயரிலும் நடைபெறக்கூடிய இந்த புரட்சிகள் அதனோடு தொடர்பான சில செய்திகளையும் இந்த உரையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். அன்பின் சகோதரர்களே, இன்றைய குத்துபா உரையில் ஒற்றுமை சம்பந்தமாக பேசப்பட்டது, அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறுவது சம்பந்தமாக பேசப்பட்டது, இது போன்று ஏதாவது இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட அல்லது இஸ்லாமிய அடிப்படை கொள்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பை நாங்கள் பேசலாம். அப்படி இருக்கின்ற போது முஸ்லீம் உலகு எதிர்நோக்குகின்ற சவால்கள் குறித்து தனியான ஒரு தலைப்பிலே பேச வேண்டுமா? அப்படி பேசுவதனால், நானோ நீங்களோ பேசுவதனால் இந்த புரட்சிகளோ அல்லது இந்த சவால்களோ மங்கிவிடப் போவதும் இல்லை, மறைந்துவிடப் போவதும் இல்லை. இப்படி எதற்காக நாங்கள் ஒரு தலைப்பெடுத்து பேச வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழலாம். முதலில் இஸ்லாத்தை பொறுத்தளவில் நாங்கள் மார்க்க விவகாரங்களை படித்துக் கொள்வதும் அறிந்து கொள்வதும் எப்படி கட்டாயமோ, அதே போன்று உலகத்தில் எங்களை சூழ என்ன நடக்கிறது என்பதையும் நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டும் என்பதை எமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. இதற்கு குர்ஆனில் இருந்தும் சுன்னாவில் இருந்தும் ஒரு ஆதாரத்தை, ஒவ்வொரு ஆதாரத்தை சுருக்கமாக சொல்லலாம் நினைக்கிறேன். நீங்கள் அல் குர்ஆனை எடுத்து பார்த்தால் அதிலே அர் ரூம் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது, 30வது அத்தியாயம். ரூம் என்று சொன்னால் உரோமர்கள் என்பது அர்த்தம். உரோமர்கள் என்கிற பெயரிலே தனியான ஒரு அத்தியாயம் குர்ஆனில் இருக்கிறது. இதை அல்லாஹு தஆலா சொல்வதற்கு பாகமா ஒரு நபியினுடைய வரலாறை சொல்லி இருக்கலாம், ஆனால் உரோமர்களை பத்தி தனியான ஒரு அத்தியாயம் சொல்லப்படுகிறது. அந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹு தஆலா ஒரு தகவலை, ஒரு வரலாற்று தகவலை சொல்கிறான். அலிஃப் லாம் மீம் உலிபத்தில் ரூம், அலிஃப் லாம் மீம் உரோமர்கள் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டார்கள், உரோமர்கள் தோற்று விட்டார்கள். ஃபி அதினல் அர்லி வஹும் மின் பாதி கலபிகும் சயகலபூன், தன் தூரத்தில் இருக்கின்ற பாரசீக நாட்டை சேர்ந்த அரசுகளால், பாரசீக அரசினால் உரோமர்கள் தோக்கடிக்கப்பட்டு விட்டார்கள். ஆனால் பி பிதைசினின் சில குறிப்பிட்ட வருடங்களுக்குள் இந்த உரோமர்கள் மீண்டும் பாரசீகர்களை வெற்றி கொள்வார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்போது உரோமர்கள் பாரசீகர்களால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். ரெண்டு பேருக்கும் இடையிலே நடந்த சண்டையிலே பாரசீகம் வென்றிருக்கிறது, உரோமர்கள் தோற்றுவிட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இன்னும் சில வருடங்களுக்குள் உரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையே யுத்தம் நடக்கும், அந்த யுத்தத்தில் உரோமர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ரெண்டு நாட்டுக்கிடையிலே நடந்த சண்டையிலே ஒரு நாடு வெற்றி பெற்று இன்னொரு நாடு தோற்றது பற்றியும், குறிப்பிட்ட சில காலங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு யுத்தம் நடக்கப் போகிறது என்பது பற்றியும் குர்ஆன் சொல்கிறது.
அந்த ரசூல் சாஸ்வல் வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹு தஆலா தனியான ஒரு அத்தியாயமாக குர்ஆனில் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு ஹதீஸில் நாங்கள் இன்னொரு செய்தியை சொல்லலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே முஸ்லிம்களுக்கு எதிரான சதிகள் அதிகரித்து முஸ்லிம்கள் கொடுமைகளை சந்திக்கிற சந்தர்ப்பத்தில் மக்காவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை வேறொரு தேசத்துக்கு அனுப்ப முயற்சி செய்தார்கள் பாதுகாப்பதற்காக. அப்போது பிரபலமாக இருந்த ரெண்டு நாடுகள் தான், வல்லரசுகள் தான், ரோமமும் பாரசீகமும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு நாட்டை அனுப்புவதற்கு தேர்ந்தெடுக்கவில்லை. அபசாவுக்கு போங்கள், நீங்கள் அபிசீனியாவுக்கு போங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி சொன்னதற்கு ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசியல் அறிவு காரணமாக இருந்தது. சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நீங்கள் அபிசீனியாவுக்கு போங்கள், அங்கு ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், அவர் நீதமான ஆட்சியாளர், தன்னிடம் அடைக்கலம் கோருகின்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பவர், அவர் எங்களுடைய மதத்தை சாராதவர் என்றாலும் நியாயமாக நடக்கக்கூடியவர், நீங்கள் அங்கு போனால் பாதுகாப்பாக இருக்கலாம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களில் சுமார் 72 பேரை அபிசீனியாவுக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அங்கு ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், அவர் நீதமானவர், தன்னிடம் வரக்கூடியவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார் என்கிற தகவலை சொல்லித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவுக்கு அனுப்புகிறார்கள். அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சூழ இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய கொள்கை எப்படி இருக்கிறது, மதம் என்ற அடிப்படையில் இவர் கிறிஸ்தவர், மதமே இல்லாத அல்லது மஜூசிகள் போன்றவர்களோடு போய் மாட்டிக்கொண்டால் இவர்கள் பெரும் பிரச்சனையை எதிர்நோக்கலாம். கிறிஸ்தவத்துக்கு முஸ்லிம்களுக்கு இடையிலே கொள்கை அளவில் சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் இருந்தது. அதே நேரத்தில் இருக்கிற ஆட்சியாளர் பொதுவான ஒரு நடுநிலையான ஆட்சியாளர். தூரத்தை வைத்து பார்த்தால், அதாவது ரோமத்துக்கோ பாரசீகத்துக்கோ அவர்கள் போயிருந்தால் தொடர்பே இல்லாமல் போயிருக்கும், அந்த சமுதாயத்தோடு சேர்ந்து கலைந்து போயிருப்பார்கள். ரொம்பவும் தூரம் இல்லாத ஒரு தேசத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள், நியாயமான ஒரு ஆட்சியாளர் உள்ள தேசத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள், இஸ்லாமிய கொள்கைக்கு இருக்கிற கொள்கைகளில் மிகவும் நெருக்கமான ஒரு கொள்கையை தேர்ந்தெடுக்கிறார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புவியியல் அறிவை எடுத்துக்காட்டுது, அரசியல் அறிவை எடுத்துக்காட்டுது, சமூக அறிவை எடுத்துக்காட்டுது. அப்ப இந்த ஹதீஸை வைத்து பார்க்கின்ற போதும், ஏற்கனவே நான் சொன்ன குர்ஆன் வசனத்தை வைத்து பார்க்கின்ற போதும், எங்களை சூழ இருக்கக்கூடிய விவகாரங்களை அறிந்து கொள்வது என்கிறது மார்க்கத்தில் உள்ளது என்பதை நாங்கள் புரிகிறோம். இது அன்றைக்கு ரசூலுல்லாஹ் புரிந்து கொண்டார்கள், இன்றைக்கு அதை தொடர வேண்டிய பொறுப்பு முஸ்லிம் உம்மத்துக்கு இருக்குது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முஸ்லிம் உம்மத் எதிர்நோக்குகின்ற சவால்கள் என்று சொன்னால், அந்த சவால்களை முழுமையாக பேசுவது என்னுடைய உரையினுடைய நோக்கம் அல்ல. உரைக்கு தலைப்பிட்டதற்கான காரணமும் அண்மை காலமாக ஏற்பட்டு வருகின்ற இந்த, அதாவது அரசியல் கொந்தளிப்பு நிலைதான் காரணம். முதலில் இஸ்லாத்தை பொறுத்தளவில், என்று இஸ்லாம் பிரச்சாரம் செய்யப்பட்டதோ அன்றிலிருந்து அதுக்கு சவால்களும் ஆரம்பித்து விட்டது. சவால்களுக்கு மத்தியில் வளர்ந்ததுதான் இஸ்லாம். அந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வலன் தர்லா அன்கள் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிய மில்லத்தஹும், நபியே, இந்த யஹூதிகளோ நஸ்ரானிகளோ நீங்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற வரைக்கும் உங்களை அங்கீகரிக்கப் போவது கிடையாது. நீங்க போய் யூதனா போயிட்டீங்கன்னு சொன்னா அவங்க அங்கீகரிப்பாங்க, நீங்க போய் கிறிஸ்தவரா மாறினீங்கன்னா அங்கீகரிப்பாங்க. மூன்றாவது ஒரு நிலையை அவங்க அங்கீகரிக்கப் போவதே கிடையாது. இதை அல்லாஹ் தஆலா சொல்லி மிக தெளிவாக குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த நிலை தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கும் அந்த சமுதாயங்கள் எங்களை அங்கீகரிக்கப் போவது கிடையாது. நாங்கள் நீதமாக நடந்தாலும் சரி, அநியாயமாக நடந்தாலும் சரி, அவங்களுக்கு எதில் நலம் இருக்கிறதோ அதைத்தான் அவங்க பார்ப்பார்கள் என்கிற அம்சத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே தான் அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பொதுவான ஒரு கட்டளை இடுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, லா தத்தகிதுல் யஹூதா வன்னசாரா அவுலியா, யஹூதிகளையும் நஸ்ரானிகளையும் உங்களுடைய நண்பர்களாக அல்லது பாதுகாவலர்களாக உற்ற துணைவர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். பாதுகும் அவுலியாவு பாகு, உங்களை எதிர்க்கிற விஷயத்திலே அவர்களில் சிலர் சிலருக்கு துணையாக இருக்கிறார்கள். உண்மையை சொல்ல போனால் இந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே தான் பெரிய பகை இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் மூசா நபியை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம், ஈசா நபியையும் ஏற்றுக்கொள்கிறோம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அருளால் அல்லாஹ்வுடைய குதிரத்தால் பிறந்தவர்கள் நம்புகிறோம், யூதர்கள் விபச்சாரத்தில் பிறந்தவர்கள் சொல்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நாங்கள் ரசூல் என்று சொல்கிறோம், யூதர்கள் பொய்யர் என்று சொல்கிறார்கள்.
அவர் நிறைய அற்புதங்கள் செய்தார் என்று நாங்கள் சொல்கிறோம். யூதர்கள் அவர் செய்ததெல்லாம் சூனியம் என்று சொல்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாரை பத்தினி என்று நாங்கள் சொல்கிறோம், சொர்க்கவாசி என்று சொல்கிறோம், அவர்கள் விபச்சாரி என்று சொல்கிறார்கள். இவ்வளவு முரண்பாடு அவர்களுக்கு இருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் கிறிஸ்தவ சமுதாயம் எங்களை அரவணைக்க வேண்டும், யூத சமுதாயம் எங்களை அரவணைக்க வேண்டும். வரலாற்று அதுக்கு சாதகமாகத்தான் இருக்கிறது. ஆனால் எங்களை எதிர்க்கிற விஷயத்திலே அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், உங்களில் யார் அவர்களை உற்ற துணையாக எடுத்துக் கொள்கிறார்களோ, உங்களில் யார் அவர்களை தங்களுடைய அவுளியாக்களாக நேசர்களாக எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களும் அவங்களை சேர்ந்தவங்கதான். நான் முஸ்லீம் என்று சொல்லிக் கொண்டு அவனை எனது அவுளி வழியாக எடுத்துக்கொள்ள முடியாது, அப்படி எடுத்தால் நானும் அவனை சேர்ந்தவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம் நாடுகளுடைய நிலையும் இந்த சிக்கலுக்குள்ளதான் இருக்கு. அவர்களில் தங்கி வாழ்கிற ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால் விரும்பியோ விரும்பாமலோ அவர்களை தங்களது அவுளியாக்களாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பின்னால் வரக்கூடிய வசனம் ஒரு செய்தியை சொல்கிறது. அந்த மனநிலை தான் இன்றைக்கு எல்லா முஸ்லீம் ஆட்சியாளர்களுடைய கையிலும் இருக்குது. அந்த மனநிலை தான் இருக்குது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே, யாருடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், யுசாரிஊன ஃபீஹிம், அவர்கள் விஷயத்திலே அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் விஷயத்தில் ஏதாவது பாதிப்பு நடக்கும் என்றால் அவர்களுக்கு சாதகமாக விரைந்து செல்வார்கள். காரணம் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், யகூலூன நஹ்ஸா அன் துஸீபனா தாயிரத்துன், நாங்கள் இப்படி அவங்க விஷயத்தில் பணிஞ்சு போகல என்று சொன்னால் எங்கள் மீது ஒரு தாக்குதல் தொடுக்கப்படும் என்று நாங்கள் பயப்படுகிறோம் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா அன்றைக்கு வாழ்ந்த முனாபிக்குகளை பற்றி சொல்கிறாங்க. இந்த மனநிலை தான் இன்றைக்கு இருக்குது. அந்த மனநிலை என்னட்டையும் இருக்கலாம், உங்கள்டையும் இருக்கலாம், சில நேரம் எங்களுடைய பேச்சில் வெளிப்படும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆப்கானிலே தாலிபான்கள் ஒரு புத்தர் சிலையை உடைத்தார்கள். உடைக்கிற நிர்பந்தத்துக்கு அவங்க உள்ளாக்கப்பட்டாங்க, அதுதான் உண்மை. அந்த சிலை உடைச்ச உடனே இலங்கையில் ஆப்கான் சிலை உடைப்புக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது ஒரு ஜமாத்தினால். இது ஆர்ப்பாட்டம் எதுக்காக செய்யப்பட்டது? இந்த பயன்தான். நம்ம இப்படி அவங்க விஷயத்துல இறங்கி போகலன்னு சொன்னா அவங்க நம்ம எங்களுக்கு ஒரு எட்டே கொண்டு நடக்கும். அந்த ஆப்கான் சிலை உடைப்பு நடந்து சில தினங்களுக்குள் ஆர்எஸ்எஸ்ஸினால் இந்தியாவில் குர்ஆன் பிரதிகள் பத்த வைக்கப்பட்டு காலிலே போட்டு மிரிக்கப்பட்டது. அதுக்கு நமக்கு ஆர்ப்பாட்டமோ எதிர்ப்போ தெரிவிக்க மனசு வரல. ஆனா சிலை உடைப்புக்கு எதிராக பகிரங்கமாக கொழும்புடைய ஆர்ப்பாட்டம் என்று சொன்னால் அடிப்படையில் எங்களுடைய மனசுல இந்த நோய் இருக்கிறது தான் அதுக்கு காரணம். இது சாதாரணமாக எங்களிடத்திலே அன்றாட நடவடிக்கைகளோட பேச்சுகள்ல வரலாம், சின்ன நிர்வாகத்திலே வரலாம். இதே மனநிலை பெரிய பெரிய ஆட்சியாளர்களிடத்துல இருக்குது. இந்த நோய் இருக்கிற காரணத்தினால் நாங்கள் அந்நியர்களுடைய பல்வேறுபட்ட தாக்குதல்களுக்கும் இழிவுகளுக்கும் ஆளாகி வருகிறோம். இதிலேயும் ஒரு நலவு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உஹது யுத்தம் நடந்ததுக்கு பிறகு இறக்கிய வசனம், முஸ்லிம்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு போயிருக்கிறார்கள், 70 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள், இருக்கிற சகாபாக்கள் பலருடைய கை இல்லை காது இல்லை என்கிற நிலை. இந்த நிலையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்ஆன் வசனம் இறங்குகிறது. அந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான் என்றால், முஸ்லிம்களே, உங்களுக்கு அவர்களால் ஒரு காயம் ஏற்பட்டது என்றால் உங்கள் மூலமாக அவர்களுக்கும் ஒரு காயம் ஏற்பட்டிருக்கிறது. உஹதுல தோத்தோன்னு சோர்ந்து போயிடாதீங்க, பத்ர்ல நீங்க வென்றிருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். காலச்சக்கரத்தை நாங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் மாத்தி மாத்தி தான் கொண்டு வருவோம், ஒரே முஸ்லிம்களுக்கு வெற்றி என்று நாங்கள் கொண்டு வர மாட்டோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு ஒரு ஆறுதல் சொல்கிறான். இந்த இழப்பு உங்களுக்கு எதற்காக தரப்பட்டது என்றால், உமதுல நீங்கள் 70 பேர் கொல்லப்பட வேண்டிய நிலைமை ஏன் ஏற்பட்டது? அல்லாஹு தஆலா உங்களில் பொறுமையாளர்கள் யார் என்பதை சோதிக்கிறான். பொறுமையாளன் யார் என்று சோதிக்கணும்னா பாதிப்பை உண்டாக்கணும். ஒரு ஆளுக்கு வலியை தாங்குற சக்தி இருக்குதான்னு பார்க்கறதா இருந்தா நோண்டி பார்க்கணும், ஊசி அடிச்சு பார்க்கணும், ஏதாவது செஞ்சாதான் வலி இருக்கு, வலியை உணர்ற சக்தி இருக்குதா என்பது தெரியும்.
இவனுக்கு தாங்குற சக்தி இருக்குதான்னு பார்த்தா ஒரு பாரத்தை கொடுத்து பார்க்கணும். நீங்க பொறுமைசாலிகளா இல்லையா என்பதை சோதிப்பதாக இருந்தால் காவிர்கள் மூலமாக உங்களுக்கு இழப்பு ஏற்படுத்தப்படணும். அது ஒரு காரணம். இன்னொரு காரணத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களில் சிலரை அல்லாஹ் சஹீதுகளாக ஆக்க விரும்புகிறான். சஹாதத் என்பது இஸ்லாத்திலேயே மிக உயர்ந்த பதவி, மிக உயர்ந்த அந்தஸ்து. அது சும்மா கிடைக்குமா? நீங்க சஹீதாகணும்னா உங்களை ஒரு காவிர் வெட்டணும். அப்ப அவன் வெட்ட வச்சா தான் உங்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தரலாம், அந்த அந்தஸ்தை தரலாம். எனவே உவதுல தோத்தது நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுடைய பொறுமையை பார்க்கிறான். அல்லாஹ் தஆலா உங்களில் 70 பேரை சஹீதர்களாக்கி சொர்க்கத்துக்குரியவர்களாக ஆக்கி இருக்கிறான். இதை பாருங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே ஒரு முஸ்லிமை பொறுத்தளவில் என்ன பெரிய இழப்பு வந்தாலும் அவனுக்கு இழப்பு கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில ஒன்று இன்மை வெற்றி அல்லது மர்மை வெற்றி என்கிற நிலை இருக்கிறது. மௌத்தானாலும் வெற்றி, வெற்றியோடு வந்தாலும் வெற்றி என்கிற நிலை ஒரு முஸ்லிமுக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு முஸ்லிமுடைய காரியத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் எல்லாமே ஆச்சரியமானது. அவனுக்கு ஒரு நன்மை நடந்தால் அல்லாஹ்வை புகழ்வான், அவனுக்கு நன்மை கிடைக்குது. அவனுக்கு தீமை நடந்தால் அல்லாஹ் பொறுத்துக் கொள்வான், அதற்கும் அவனுக்கு கூலி கிடைக்கும். காலில் குத்துற ஒரு முள்ளு குத்தினாலும் கூட இதுதான் நிலை என்று நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுகிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே உலகளாவிய ரீதியில பல பிரச்சனைகள் எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். இது அல்லாவே ஏற்படுத்திய ஒரு நியதி. இப்போது இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள், குறிப்பாக புரட்சிகள் வெடித்துக் கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகள், இந்த நாடுகளுடைய தலைமைகளுடைய நிலைமை என்ன? இந்த நாடுகள் எப்படி இஸ்லாத்தினுடைய வட்டத்துக்குள் வந்தது? சாதாரணமா நடந்த நிகழ்ச்சியா? அடுத்தது இந்த நாட்டில ஆட்சி மாற்றங்களுக்காக புரட்சி செய்கின்ற மக்களுடைய மனநிலை என்ன? இந்த நாடுகளில் கடந்த காலங்களில் நடந்தது என்ன என்கிற தகவல்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஏனென்றால் இஸ்லாத்துக்கு எதிரான சதிகள் என்றதை நாங்கள் எடுத்துக்கொண்டால், யுத்தங்கள், சிந்தனை ரீதியான சதிகள், முஸ்லிம் உம்மத்துக்குள்ளே இருந்து தூண்டிவிடப்பட்ட சதிகள், இன்றி பல விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை நான் சொல்லலாம் நினைக்கிறேன். முதலாவதாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த உலகத்துக்கு நிறைய அருள்களை கொடுத்திருக்கிறது, நிறைய வளங்களை கொடுத்திருக்கிறது. இஸ்லாம் கொடுத்த வரங்களிலே மிகப்பெரிய ஒரு வளம்தான் நீதியான ஆட்சி என்பது. நீதியான தலைமை என்பது இஸ்லாம் இந்த உலகத்துக்கு கொடுத்த மிகப்பெரிய அருட்கொடைகளில் உள்ளது. இந்த நீதியான ஆட்சியின் மூலமாகத்தான் இஸ்லாம் பல நாடுகளில் பரவி இருக்கிறது. இந்த எகிப்தினுடைய வரலாறை நாங்கள் எடுத்து பார்க்கலாம். எகிப்தினுடைய வரலாறை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்றால் அங்கு நீதி நிலைநாட்டப்பட்டதுதான் இஸ்லாம் பரவியதற்கான காரணம் என்பதை நாங்கள் புரியலாம். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய தலைமையிலே போன ஒரு போர்ப்படை எகிப்தை கைப்பற்றுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்திருந்தார்கள், நீங்கள் எகிப்தை கைப்பற்றினால் அங்கிருக்கக்கூடிய கிபித்து இன மக்களோடு மிகவும் நீளமாக நடந்து கொள்ளுங்கள், நேசத்தோடு நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையிலே ரெண்டு உறவு முறை இருக்கிறது. உங்களுடைய தாய் அன்னை ஹாஜராவுடைய ஹாஜரா கிபித்து இனத்தை சேர்ந்தவர். எனவே நீங்கள் கிபித்து இனத்தினுடைய பெண்ணின் பரம்பரையில் வந்தவர்கள் நீங்கள். அந்த வகையில் அவர்கள் உங்களுக்கு சகோதரர்கள் ஆகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு மாரியத்துல் கிபித்தியா என்ற ஒரு பெண்மணி அடிமையாக இருந்தார்கள். அந்த பெண்மணி மூலமாக இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தையும் கிடைத்தது. அந்த வகையில் சொல்கிறார்கள், உங்களுடைய சகோதரனாகிய என்னுடைய உறவினர்கள் அவர்கள். எனவே எகிப்தை நீங்கள் கைப்பற்றினால் அவர்களோடு மிகவும் மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். எகிப்தி முஸ்லிம்களால் கைப்பற்றப்படுகின்ற போது உரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. உரோமர்களுக்கு கீழே எகிப்து கிபித்தி மக்கள் அடிமைகள் போன்று வாழ்ந்து வந்தார்கள். முஸ்லிம்கள் போருக்கு போகிறார்கள், உரோம ஆட்சியை பாதுகாப்பதற்காக கிபித்திகள் முஸ்லிம்களுக்கு எதிராக போராடுகிறார்கள். போரிலே முஸ்லிம்கள் வெற்றி பெற்றார்கள், உரோம மன்னன் தப்பி சென்று விட்டார்கள். இப்போது கிபித்திகள் முஸ்லிம்கள் வசம் இருக்கிறார்கள். இந்த ஒரு ஹதீஸை சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்துகிறார்கள். கிபித்தி மக்களோடு சகோதர உணர்வோடும் மைத்துன உணர்வோடும் பழகுகிறார்கள். கிபித்தி மக்கள் முஸ்லிம்களை பார்க்கிறார்கள், போராளிகள். அவர்கள் ராணுவ வீரர்கள் மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்விடத்தில் படித்த சஹாபாக்கள். அவருடைய பண்பாட்டை பார்க்கிறார்கள், பழக்க வழக்கத்தை பார்க்கிறார்கள். இதே நேரத்திலே அரபு நாட்டு முஸ்லிம்களை பொறுத்தளவில் தண்ணி வளத்தை கண்ணால் காணாதவர்கள்.
எகிப்து கைப்பற்றப்பட்டதும் எகிப்தில் இருக்கக்கூடிய நைல் நதியை பார்ப்பதற்காகவும் அந்த நைல் நதி ஓரத்திலே வாழ்வதற்காகவும் அரபில் நாட்டிலிருந்து வந்த சஹாபாக்கள் பலரும் எகிப்திலே தங்குகிறார்கள். இந்த முஸ்லிம்களுடைய குடும்ப நடைமுறைகளை பார்க்கிறார்கள். பார்த்தவர்கள் இவ்வளவு நல்ல மக்களுடன் தான் நாங்கள் போராடினோம் என்று தாங்களாக வந்து முஸ்லிம்களோடு இணைந்து கொண்டது மட்டுமில்லாமல் ரோமர்களுக்கு எதிராகவும் போராட ஆரம்பித்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். முஸ்லிம்கள் அந்த இடத்துல நிலைநாட்டிய நீதியான ஆட்சியின் மூலமாக இஸ்லாம் அங்கு பரவியது. எந்த அளவுக்கு அங்கு நீதியான ஒரு ஆட்சி நிலைநாட்டப்பட்டது என்றால் கவர்னர் அம்ரு பின் ஆஸ் கவர்னர் என்று சொன்னது எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த மாகாண முதலமைச்சர்கள் இந்த லிஸ்ட்ல பார்த்துடக்கூடாது. எகிப்து என்கிற அந்த நாட்டுக்கு அன்றைக்கு அவங்க தான் ஒரு ஒரு தலைமை. உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு கீழே ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி கவர்னர்கள். அம்ரு பின் ஆஸ் அவர்கள் எகிப்தினுடைய கவர்னர். அவருடைய மகனுக்கும் சாதாரண ஒரு குடிமானுக்கும் இடையில ஒரு பிரச்சனை வருகிறது. கவர்னருடைய மகன் சாதாரண குடிமானுக்கு அடித்து விடுகிறார் சவுக்கால். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். எங்களை பொறுத்தளவு ஒரு ஜனாதிபதி மகனோடு முரண்படுகிற அளவுக்கு எந்த நாட்டிலும் யாருக்கும் துணிச்சல் வராது. அப்படி வர வேண்டுமாக இருந்தால் அவர்களுக்கு பின்னாலும் பெரிய ஒரு அரசியல் பின்னணி இருக்க வேண்டும். இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த மனிதர் நேராக உமர் அல்லாஹ்வுக்கு வருகிறார். வந்து சொல்கிறார், கவர்னருடைய மகன் என்னை தாக்கிவிட்டார் என்று. நபி உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கவர்னருக்கும் கவர்னருடைய மகனுக்கும் உடனே மதீனாவுக்கு வர சொல்கிறார். சாதாரண ஒரு குடிமகனுக்கு நீதி கொடுப்பதற்காக கவர்னரும் கவர்னருடைய மகனும் தலைமை அதாவது தலைநாட்டுக்கு வர சொல் அழைக்கப்படுகிறார்கள். அவங்க வாராங்க. உமர் அலி அல்லாஹ் கேட்கிறாங்க, மஸ்தபஸ்துமுன் நாச வக்கது வலதத்துக்கும் உம்மஹாத்துக்கும் அபராரா. தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை சுதந்திரவாதிகளாக பெற்றிருக்கின்ற போது எப்போதிருந்து அவர்களை அடிமைப்படுத்த நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்கள்? எப்போது நீங்கள் இப்படி ஒரு அடிமைத்தனத்தை உண்டாக்க கற்றுக்கொண்டீர்கள்? இவங்க எல்லாம் சுதந்திரமா பிறந்தவர்கள், அவர்களை அடிமைப்படுத்துகின்ற உரிமை உங்களுக்கு யார் தந்தது என்று விசாரணை செய்துவிட்டு சவுக்கை கொடுத்து கவர்னருடைய மகனுக்கு அவருடைய வாப்பாவுடைய முன்னிலையை அடிக்க சொல்கிறார்கள். அவர் அடித்ததற்கு பிறகு உமர் இல்லாமல் சொல்கிறார்கள், கவர்னருக்கும் அடி என்று. அந்த சாதாரண குடிமகன் சொல்கிறான், எனக்கும் கவர்னருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அடித்தது மகன், எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு நீதி கிடைத்து விட்டது, கவர்னருக்கு நான் எதற்காக அடிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்போது உமர் அலி அவர்கள் சொன்னார்கள், அவன் அடித்தது சவுக்கால் மட்டுமல்ல, என் பாப்பா ஒரு கவர்னர் என்கிற அந்த பதவியை வைத்து தான் அடித்திருக்கிறான் என்று அதற்கு நியாயம் சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சோர்களே, ஒரு சாதாரண குடிமானுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம், முஸ்லிம் நாட்டிலே கொடுக்கப்பட்ட சுதந்திரம் இது. இவ்வளவு நீளமாக ஆட்சியின் மூலமாக இஸ்லாம் பரவிய நாடுகள் தான் இன்றைக்கு குமரி கொண்டிருக்கக்கூடிய நாடுகள். இந்த நாட்டிலே இருந்த ஆட்சியாளர்கள் இவர்களுடைய நிலைமை என்ன? 30 வருஷமா இருக்கக்கூடிய ஆட்சி என்கிறது இஸ்லாத்தின் பேரில் இருக்கக்கூடிய ஒரு அந்நிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. ரஷ்யாவிலே அதாவது ரஷ்யா துண்டுகளாக ஆகிற சந்தர்ப்பத்திலே பொஸ்னியாவிலேயும் செஸ்னியாவிலேயும் ரஷ்ய ராணுவம் பயங்கரமான கொடுமைகள் செய்து கொண்டிருந்தார்கள். தனியான அரிசி ஆலைகள் போன்ற இப்படி திறந்த இடங்களிலே பெண்களை போட்டு கூட்டு கற்பழிப்பு உண்டாக்கினார்கள். எல்லாரையும் ஒன்றாக வைத்து கூட்டு கொலை முயற்சிகளில் ஈடுபட்டார்கள். இப்படி ரஷ்ய ராணுவத்தினால் பொஸ்னியா முஸ்லீம்களும் செஸ்னியா முஸ்லீம்களும் கொடுமைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த ஹுஸ்னி முபாரக் என்ன சொல்கிறார் என்றால், ரஷ்யா அதாவது செஸ்னியாவிலும் பொஸ்னியாவிலும் வளர்ந்து வருகின்ற தீவிரவாதத்தை முளையோடு கிள்ளி எறிய வேண்டும் என்று, முஸ்லீம்களை முளையோடு அழிக்க வேண்டும் என்று ரஷ்யாவுக்கு ஆலோசனை சொன்னவர் ஹுஸ்னி முபாரக். இது அவர் மட்டுமல்ல, இந்த நிலைமை அண்மையில் அதாவது ஈரான் அதாவது ஆப்கானுக்கு தாக்குதல் நடத்துவதற்கு முன்னால் பாகிஸ்தான் ஜனாதிபதி முஷர்ரப் அதுக்கு துணை போகிறார். காரணம் கேட்டால், நாங்கள் இதுக்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் பாகிஸ்தான் என்கிற ஒரு நாடு இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் என்று சொல்லி அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார். ஒரு காலத்திலே ரஷ்யா ஆப்கானை ஆக்கிரமித்திருந்தது. அப்போது ஆப்கான் பொதுமக்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போராடி கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே காலஞ்சென்ற ஜனாதிபதி சதாம் ஹுசைன் ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார். கொல்லப்படுறது முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு கொடூரமாக கொலை நடந்தது என்றால், ரஷ்ய ராணுவம் வருகிறது, விவசாயிகள் தோட்டத்திலே விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம்களை போட்டு புல்டோசர்களில் போட்டு அரைக்கிறார்கள்,
அரைச்சிவிட்டு சொல்கிறார்கள், இந்த இடத்திலே உருளைக்கிழங்கு விளைச்சல் செய்யுங்கள், மனித மாமிசத்துக்கு நன்றாக விளைச்சல் ஏற்படும் என்று. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த ரஷ்யாவுக்கு சாதகமாக இருந்த, அதாவது சோசலிச சித்தாந்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று ரஷ்யாவோடு இருந்து போராடிய முஸ்லீம்கள் சிலர் இந்த காட்சியை கண்டு உடனே அந்த இடத்திலே மாறி ரஷ்ய ராணுவத்தை ஷூட் பண்ணினார்கள் என்பது ஆப்கான் போராட்ட வரலாற்றில் இருக்கிறது. இப்படி கொடூரம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சதாம் ஹுசைன் ரஷ்ய ஆதரவாக இருந்தார். இங்கு அவருக்கு இஸ்லாம் என்பது பெருசாகவும் இருக்கவில்லை, முஸ்லீம் என்பதும் பெருசாக இருக்கவில்லை, அவர் பின்பற்றிய சோசலிசம் என்ற கொள்கை தான் பெருசாக இருந்தது. இறந்து போனவரை பற்றி நாங்கள் குறைசு நடந்த நிகழ்ச்சியை சொல்கிறேன், அவரை பற்றி குறை சொல்ல வேண்டதுக்காக அல்ல. என்ன கலிமாவோட மௌத்தாயிக்கிறார், அல்லாஹ்வுத்தால அவருக்கு அருள் செய்யணும். மௌத்தாகிற நேரத்தோட கலிமாவோட மௌத்தாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ்வுத்தால அவருக்கு கொடுத்துருக்காங்க. கடைசி மாற்றம் அது. கண்ணியத்துக்குரிய சோதர்களே, இப்படி முஸ்லிம் நாடுகளுடைய தலைமைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு போக்கிலே போய்கொண்டிருக்கக்கூடிய சூழலை பார்க்கலாம். லிபிய ஜனாதிபதி, இவர் பெரிய புரட்சியாளராக நாங்கள் பிறந்த காலத்திலிருந்து கேள்விப்படுறவர். ஆனால் இவருடைய ஆட்சியினுடைய நிலைமை என்ன? இலங்கையிலே ஒரு குற்றச்சாட்டு வந்தது, லிபியா ஜனாதிபதி கடாதிவி அடுத்த முறை சிறிலங்கா வருகின்ற போது சிறிலங்காவை ஒரு இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்று இங்க உத்தரவு போட்டிருக்கிறாரு என்று இனவாத சக்திகள் விமர்சனம் செய்தது. இஸ்லாமிய ஆட்சியை இலங்கையில கொண்டாடுறதுக்கு அவர் முயற்சி செய்யறாராம். அங்கு உள்ள நிலைமை என்ன தெரியுமா? தாடி வைக்கிறவங்களுக்கு பிரச்சனை, பரதா என்பது பெண்கள் மீது திணிக்கப்பட்ட பிரச்சனை, திணிக்கப்பட்டது, அது மார்க்கத்தில் உள்ளது இல்லை என்று கடாவி பேசுகிறார். குர்ஆனில் வந்திருக்கக்கூடிய குல் குல் என்கிற சொற்களை எடுக்க வேண்டும், குல் என்றால் நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு சொன்னது. இப்ப ரசூலுல்லாஹ் இல்லாதெல்லாம் தூக்கிறோம் சொல்லி சொன்னவர். ஒரு காலத்தில் எகிப்தோடு அவருக்கு முரண்பாடு வந்த நேரத்தில் குர்ஆனிலே எகிப்து என்கிற பேர் சில இடங்களில் வந்திருக்கிறது, அதையெல்லாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னவர். பலதார மனம் கூடாது என்று குர்ஆனுக்கு எதிராக பேசியவர். எகிப்து நாட்டிலே இஸ்லாமிய சிந்தனையோடு இருந்த மக்கள் ஒடுக்கப்பட்டார்கள், குறிப்பாக தௌஹீத்வாதிகளும் இஹ்வானிகளும் ஒடுக்கப்பட்டார்கள். எகிப்திலே 30 வருஷங்களுக்கு மேலாக, அதாவது லிபியாவிலே 30 வருஷங்களுக்கு மேலாக தௌஹீத் சிந்தனை உள்ள சலபி குரூப்புகள், சலபி குரூப்பு சின்ன ஒரு குழு ஒன்று கடாபிக்கு எதிராக ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தது. அண்மை காலத்தில் தான் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு நிதானமான முடிவு வந்தது. இந்த சலபிகளும் இஹ்வான்களும் கொடூரமான தாக்குதலுக்குள்ளான நிகழ்ச்சிகள் லிபியாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் முஸ்லீம் உலகத்திலே இவர்கள் புரட்சியாளர்களாக மட்டும் பார்க்கப்படுகிறார்கள். ஆக இந்த நாடுகளுடைய தலைமைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் கண்ணியத்துக்குரிய சோர்களே, இஸ்லாத்துக்கு எதிரான நிலைப்பாட்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய நிலைமையெல்லாம் இஸ்லாத்தை சொல்லி எங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியுமா இருந்தால் இஸ்லாத்தை சொல்லி ஆட்சியை தக்க வைப்போம், இஸ்லாத்தை ஒடுக்கித்தான் எங்களுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியுமா இருந்தால் இஸ்லாத்தை ஒடுக்கி ஆட்சியை தக்க வைப்போம் என்பதுதான் அவர்களுடைய நிலைமை. துனிசிய ஜனாதிபதி ஜைனுல் ஆபிதீன் பின் அலி, இவர் ஒரு முஸ்லீம் நாட்டினுடைய ஜனாதிபதி. ஆனால் ரமலான் மாசத்திலே மக்கள் எல்லாம் நோன்பு பிடிக்கிற நேரத்திலே பகிரங்கமாக டிவியிலே வந்து சாப்பிடுவார், நான் நோன்பில்லை, நீங்களும் நோன்பு முடியுங்கள், நோன்பு என்பது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு தடையாக அமையும், உற்சாகமாக வேலை செய்வதற்கு தடையாக அமையும் என்று வெளிப்படையாக குப்புரை பேசியவர். அந்த நாட்டிலே ஒருவன் விபச்சாரம் செய்யலாம், இரண்டாம் திருமணம் செய்வது பிரச்சனை. இவ்வளவுக்கு முஸ்லிம் இலங்கை போன்ற நாடுகளிலே எங்களுக்கு தனியார் சட்டம் என்ற அனுமதி இருக்கிறது, ஆணுக்கு பெண்ணுக்கு சொத்து பங்கீட்டு பாகுபாடு கூடாது. இஸ்லாமிய சட்டத்திலே ஆணுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு, இது அநியாயம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம பங்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். எங்களுடைய கவலை எல்லாம் என்னவென்று சொன்னால், இப்படியெல்லாம் சொல்ற நேரத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் எதிர்ப்பு கிளர்ச்சி செஞ்சிருந்தா இஸ்லாத்துக்காக செஞ்ச கிளர்ச்சியாக ஆகியிருக்கு. அதுல மௌத்தா போனா இஸ்லாத்துக்காக உயிர் விட்டதாக இருந்திருக்கும். ஆனா இன்றைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனை என்பது மார்க்கத்துக்காக உருவான பிரச்சனையே கிடையாது, அரசியலுக்காகவும் சுயநலத்துக்காகவும் வெறுமனே உணர்ச்சி வசத்துக்கு உட்பட்டு ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுதான் நோக்கம் அடிப்படை பிழையாக இருக்கிறது. எந்த லட்சியமும் இல்லாத போராட்டங்களாக மாறியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நாடுகள் முதலில் இந்த நாடுகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன, இந்த நாடுகளுடைய வரலாற்று பின்னணி என்ன, இதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இதற்கு முன்னர் இந்த போராட்டத்தில் ஆரம்பம் எப்படி நடக்குது? வெளிப்படையான உலக செய்தியும் துனிசியா சுதந்திரம் இருக்கிற நாடு. சுதந்திரம் என்று சொன்னால் நான் என்ன வேணாலும் தவறு செய்யலாம், ஆட்சிக்கு எதிராக மட்டும் பேச முடியாது, பேச்சு சுதந்திரம் கிடையாது. அங்கு பயங்கரமாக ஊழல் நடக்குது. அதனுடைய வெளிப்படையான அடையாளம் தான், நாட்டை விட்டு ஓடுகிற நேரத்திலே ஜனாதிபதியுடைய மனைவி 1.5 டன் தங்கத்தை கடத்தி கொண்டு போயிருக்கிறார். ஒரு ஜனாதிபதியுடைய மனைவி 1.5 டன் தங்கம் கடத்தி கொண்டு தனி பிளைட்ல. அப்ப இவ்வளவு, அதாவது ஒரு பெண்ணால செய்ய முடியுதுன்னு சொன்னால் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும் என்பதற்கு இது அடையாளம். இந்த நாட்டிலே பல பட்டதாரிகள் வேலை இல்லாத பிரச்சனை இருக்கிறார்கள். அதிலே ஒரு இளைஞன் மரக்கறி வியாபாரம் செய்கிறான். அவனுடைய மரக்கறி தள்ளுவண்டி பறிமுதல் செய்யப்படுகிறது. அவன் பகிரங்கமாக தீக்குளிக்கிறான். இதை கண்டு கொந்தளித்ததினால் ஏற்பட்ட விளைவுகள் தான் அதை பார்த்து அடுத்த நாடு, அதை பார்த்து அடுத்த நாடு என்பதுதான் உலக செய்திகள். இந்த அடிப்படையை நாங்கள் எடுத்து பார்த்தால் இந்த போராட்டங்கள் எல்லாம் தவறான ஒரு கோணத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்கொலை என்கிற தவறான ஒரு கோணத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு திட்டம் இல்லாமல் திடீரென ஏற்பட்ட ஒரு உணர்ச்சியால் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடுகள், இன்றைக்கு குஃப்ருக்கு சாதகமான நிலையில் இருக்கக்கூடிய இந்த நாடுகள், இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய இந்த நாடுகள் சாதாரணமாக இஸ்லாத்துக்குள் வந்து சேரவில்லை. லிபியாவை பொறுத்தளவில் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய தலைமையில் ஏற்பட்டு கொண்டு வந்த படையினால் லிபியா கைப்பற்றப்படுகிறது. லிபியா கைப்பற்றப்பட்டதன் மூலமாக முழு ஆப்பிரிக்க நாட்டுக்கும் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாம் சொல்லப்பட்டது. ஒரு நாட்டை கைப்பற்றி அந்த நாடு ஊடாக முழு நாடுகளுக்கும் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கே இஸ்லாத்தை சொன்ன ஒரு தேசம் இன்றைக்கு முஸ்லிம்களால் ஆளப்பட்டும் இஸ்லாத்துக்கு எதிரான நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு ஒரு மோசமான நிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டை இத்தாலி முசோலினியுடைய படை ஆக்கிரமித்தது. முசோலினி இத்தாலியை ஆக்கிரமித்து அதனை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற நேரத்திலே உமர் முக்தார் அவருடைய தலைமையிலே ஒரு குழு, அதாவது கெரிலா தாக்குதலில் ஈடுபட்டது. உலக நாடுகளில் இருக்கக்கூடிய கெரிலா அமைப்புக்கெல்லாம் நியாயமான ஒரு கெரிலா படை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமாக உமர் முக்தாருடைய படை இருந்தது. 1950 இந்த போராட்டத்தின் விளைவாக லிபியா விடுதலை பெறுகிறது. இந்த விடுதலையின் போது முகமது இத்ரீஸ் அசானுசி என்கிறவர் மன்னர் ஆகிறார். இவர் யார் என்று சொன்னார், முகமது பின் அலி அசானுசி என்பவருடைய 3வது தலைமுறையைச் சேர்ந்தவர். இந்த முகமது பின் அலி அசானுசி என்கிறவர் முகமது பின் அப்துல் வகாப் ரஹிமஹுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தினால் கவரப்பட்ட ஒரு தௌஹீத்வாதி. அவருடைய பிரச்சாரத்தால் கவரப்பட்டவராகத்தான் உமர் முக்தார் இருந்தார். இந்த முகமது பின் இத்ரீஸ், அதாவது முகமது பின் அலி அசானுசியை பொறுத்தளவில் அவர் கொள்கையிலே தௌஹீத்வாதியாகவும் நடைமுறையிலே ஆன்மீகத்தை வளர்ப்பதற்காக சூபித்துவ அடிப்படையிலான வழிபாடுகள் வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டுகின்றவராகவும் இருந்தார் என்று அவருடைய வரலாறு சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இத்ரீஸ் என்கிறவர் லிபியாவினுடைய மன்னராக இருக்கிற நேரத்திலே இவர் இராணுவத்தில் இருக்கிறார், கடாபி. அப்போது இவர் ஏற்கனவே ஒரு ஆக்கிரமிப்பிலிருந்து நாடு விடுபட்டிருக்கிறது. போர் நடந்த சூழ்நிலை, இந்த சூழ்நிலையிலும் இஸ்லாமிய நடைமுறைகளை கொண்டு வருவதற்கு இந்த மன்னர் இத்ரீஸ் முயற்சி செய்தார். ஆனால் அவர் திறமையான ஒரு நிர்வாகியாக இருக்கவில்லை என்று சொல்லப்படுகிறார். இவர் வெளிநாட்டுக்கு 1969 அதாவது சிகிச்சைக்காக வெளிநாட்டுக்கு சென்ற நேரத்தில் மக்களுக்கு இவர் மீது இந்த வெறுப்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி முகமது அல் கலாபி ஆட்சியை கைப்பற்றுகிறார். புரட்சி மூலமாக ஆட்சியை கைப்பற்றுகிறார் 1969. இது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்று சொல்லப்படும். இந்த இத்ரீஸ் மன்னராக இருக்கிற சந்தர்ப்பத்திலே அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த மக்கள் இத்ரீஸ் இல்லை இபிலிஸ், இத்ரீஸ் இல்லை இபிலிஸ் என்று ஆர்ப்பாட்டத்திலே கோஷமிட்டு சென்றார்களாம். அந்த நேரத்தில் இந்த மன்னர் நல்லவர், அடிப்படையிலே நல்லவர். அவர் அல்லாஹ்விடத்தில் ஒரு வேண்டுதல் வைத்தாராம், துவா செய்தாராம், யா அல்லாஹ் அவர்கள் கேட்பதையே கொடுத்து விடு என்று, அவருடைய துவாவை அங்கீகரித்து விடு என்று சொன்னாராம்.
அதாவது இத்ரீஸ் வேணாம், எங்களுக்கு இப்லீஸ் தான் வேண்டும் என்று இவர்கள் கேட்கிறார்கள், அதையே இவர்களுக்கு கொடுத்து விடு என்ற அடிப்படையிலே அவர் துவா செய்தாராம் என்று ஒரு சம்பவமாக சொல்வார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஒரு ஆள் வந்து சேர்ந்தார். இவர் வந்ததும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக கடுமையாக பிரச்சாரம் செய்தார். முஸ்லிம்களிடத்தில் ஒரு பலகீனம் இருக்கிறது, யார் அமெரிக்காவுக்கு எதிராக பேசுறானோ அவன் எல்லாம் ஹீரோ ஆயிடுவான், அது ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற நோய். ஆனா இவர் அமெரிக்காவுக்கு எதிராக பேசினது இஸ்லாத்துக்காக அல்ல, பொருளாதார சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். சம்பளம் இல்லை, எல்லாரும் தொழில பங்குதாரிகள் என்று சொன்னார். தொழிலாளர்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது, நாட்டிலே பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்பட்டது. ஏனைய நாடுகள் எகிப்தையும் துனிசியாவையும் ஒப்பிடுகின்ற போது லிபியாவிலே பொருளாதாரத்திலே இப்படியான பின்னடைவு ஏற்படவில்லை, சில வளர்ச்சிகள், தொடர்ச்சியான வளர்ச்சிகள் ஏற்பட்டது. இவர் மார்க்க விஷயத்தில் தலையிட்டு பேச ஆரம்பித்தது போலதான் தெரிந்தது, இவர் இவ்வளவுத்தையும் செய்தது இஸ்லாத்துக்காக அல்ல, சோசலிசத்துக்காக என்பது தெரிய வந்தது. இவரிடத்துல அமெரிக்கா சைத்தானியத்தில் இல்லை, ரஷ்ய சைனா சைத்தானியத்தில் இவரிடத்தில் இருக்குது என்பது பிறகுதான் தெரிய வந்தது. ஆக இவங்க ஒரு சைத்தானை விட்டுட்டு அடுத்த சைத்தான பிடியில் இருந்தால் இவ்வளவு அவர் செஞ்சிருக்கிறார் என்பது பிறகுதான் அந்த மக்களால் உணரப்பட்டது. கண்ணியத்துக்குரிய சோதர்களே, இந்த நாடுகளுக்கு இடையில ஏற்பட்ட அண்மையில் ஏற்பட்ட இந்த புரட்சியிலே லிபியாவுள்ளதான் சிக்கலான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ஏன்னா மற்ற நாடுகளில் புரட்சி நடக்கிற நேரம், எகிப்தில் புரட்சி நடக்கிற நேரத்திலையும் துனிசியாவில் நடக்கிற நேரத்திலும் ஏனைய நாடுகள் உள்ளே வந்து தலை நுழைக்கவில்லை, ஆனால் லிபியாவில் வந்து தலை நுழைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 22 நாட்கள், அதாவது ஒரு மாசமும் 2 நாட்களுமாக நினைக்கிறேன், சென்ற மாதம் 19ஆம் தேதி தாக்குதல் ஆரம்பமானது. ஒரு மாசத்துக்கு மேலாக தாக்குதல் நடத்தப்படுகிறது. இதற்கு ஒரு காரணம், எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம், அதாவது ஜனாதிபதி பொதுமக்களை ஷூட் பண்ணாரு, வானத்தில் ஹெலிகாப்டர் வந்து பொதுமக்களை ஷூட் பண்ணாங்க, அதுல இருந்து பொதுமக்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இந்த தாக்குதல். உலக நாடுகள், ஜனநாயகத்தை பாதுகாக்கிற நாடுகள், பொதுமக்கள் மீது அக்கறை கொண்ட நாடுகள் இந்த தாக்குதல் ஆரம்பிச்சிச்சு என்றது. தாக்குதல் நேரடியாக லிபிய ஆதரவாளர்களுக்கு தான் நடத்தப்படுகிறது என்று செய்தி ஊடகங்கள் சொன்னது. தொடர்ச்சியான தாக்குதலில் லிபியாவுக்கு எதிராக யார் கிளர்ச்சி செய்கிறார்களோ அவர்கள் மீதே தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்பதான் இவங்க அதாவது குறி பார்த்து எப்படி சுடுறாங்க என்பது தெரிய வந்தது. இதை சொல்கின்ற போது ஒரு கதை நினைவுக்கு வருகிறது. அதாவது ஒரு பிச்சைக்காரன் வந்து ஒரு வீட்டிலே சாப்பாடு கேட்கிறான். அந்த வீட்டு மருமகள் வந்து வீட்டில் ஒன்றும் இல்லை என்று சொல்லி பிச்சைக்காரன் திருப்பி அனுப்புறான். உடனே மாமி உள்ளே இருந்து வெளியே வந்து ஏண்ட வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு நீ எப்படி சொல்லுவாய் என்று சொல்லிட்டு பிச்சைக்காரனை கூப்பிடுறான். பிச்சைக்காரன் பார்த்தா நமக்கு என்னமோ தரப்போறா, இவ மருமகள் கறி கஞ்சியா இருப்பா, தரல மாமி தரப்போறான்னு கூப்பிட்டு போட்டு மாமி சொன்னாவாம், வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. ஏன்னா அது என்னுடைய உண்மை, ஏண்ட வீட்டில் ஒன்றும் இல்லைன்னு நான் தான் சொல்லணும், எப்படி மருமகள் சொல்லுவான். இந்த மாதிரி ஒரு நிலைதான், கடாபிக்கு சுடுறதுக்கு அனுமதி இல்லை, நாங்க சுட்டுக்குவோம். இந்த நிலையில தான் இந்த மேற்கு நாடுகளுடைய சூழ்நிலை இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சோர்களே, லிபியாவின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு இந்த மனித படுகொலைகள் தான் காரணமா என்று கேட்டால் அது காரணம் அல்ல. பொதுவாக தவளைக்கு தன் வாயாலே கெடுது தீங்குன்னு சொல்லுவாங்க, நுழலும் தன் வாயால் கெடும் என்று கத்தி கத்தி தான் சாரப்பாம்பு மாற்றுறது. இவர் ஓவரா கத்துற லிஸ்ட்ல உள்ளவர். ஐநாவுல இவருக்கு பேசுவதற்கு முதல் முதலாக வாய்ப்பு கிடைக்கிறது 2009 ஒரு சான்ஸ் கிடைக்குது. அது எந்த ஸ்டேஜ் சொன்னா, ஒபாமா பேசுறதுக்கு பிறகு இவர் பேசுறாரு. 1.5 மணி நேரம் பேசுறார் லிபியா கடாவி பேசுறார். அந்த பேச்சுக்களில் மேற்கு நாடுகளை கடுமையாக கண்டிக்கிறார், அமெரிக்காவுடைய கொள்கைகள் கண்டிக்கப்படுகிறது. ஆனால் ஒபாமா முன்னால் பேசியவர் என்கிற காரணத்தினால் ஒபாமா பதவியேற்றிருப்பதும் ஒபாமா அணுசக்தியை அளிக்க முற்படுவதும் இது வரவேற்கத்தக்க மாற்றம் என்று ஒரு செய்தி சொல்லி ஒபாமாவுடைய அவரை வரவேற்கிறார். அதே நேரத்தில் ஐநா சபையை கண்டிக்கிறார். ஐநா ஸ்தாபிக்கப்பட்ட 60 ஆண்டுகளுக்குள் 65 பெரிய யுத்தங்கள் நடந்திருக்கிறது, என்னத்தை சிறைச்சிருக்கிறீங்கன்னு சொல்லி ஐநாவுடைய கேள்வி எழுப்புகிறார். எல்லாத்தையும் முடிச்சு கடைசியா ஒரு வேண்டுதல் வைக்கிறார். என்னன்னு சொன்னா, இந்த இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் எல்லாம் ஐரோப்பிய அதாவது ஆப்பிரிக்கா நாடுகளை ஆக்கிரமித்திருந்ததினால் எங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது, அதுக்கு திண்டப்பணம் தர வேண்டும், நஷ்ட ஈடு தர வேண்டும். தொகை எவ்வளவு தெரியுமா?
7,77,000 அமெரிக்க 77,000 கோடி அமெரிக்க டாலர். இந்த நஷ்ட ஈடை எங்களுக்கு இந்த பெரிய நாடுகள் தர வேண்டும், இவங்க எங்களை ஆக்கிரமிச்சிருந்ததுனால் இவ்வளவு நஷ்டம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று ஒரு வேண்டுதல் முன்வைக்கிறார். இது அந்த நாடுகளுடைய எதிர்ப்புக்கு ஒரு காரணம். இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சோர்களே, நாங்கள் நினைக்கிறோம் சும்மா சாதாரணமாக தான் இந்த புரட்சி ஏற்பட்டது என்று சொல்லி, ஆனால் இந்த புரட்சிகள் திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுகிறது. அதற்கு தோதான ஒரு நிகழ்ச்சி அண்மையிலே விக்கிலீஸ் இணையதளத்தின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், புஷ் இருக்கக்கூடிய காலத்திலே யமனில் ஆட்சிக்கு எதிரான சிந்தனையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக புஷ் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார். லண்டனிலே இயங்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு 30 கோடி டாலர்கள் கொடுத்து யமனில் ஆட்சிக்கு எதிரான சிந்தனையை உருவாக்கக்கூடிய காட்சிகள், சித்திரங்கள், செய்திகள் ஒளிபரப்ப வேண்டும் என்று ஒரு வேண்டுதலோடு 30 கோடி அமெரிக்க டாலர் கொடுத்தார் என்கிற தகவலை விக்கிலீஸ் அண்மையிலே வெளியிட்டிருக்கிறது. இது புஷினுடைய காலத்தில் ஏற்பட்டது. அதாவது புரட்சிகள் ஒரேடியாக வெடிப்பது கிடையாது, அந்த மனநிலைக்கு மக்களை கொண்டு வருவதற்கு ஊடகங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த ஊடகங்களை பயன்படுத்துவதற்காக இந்த நிதி கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் யமனின் எதிர்கட்சி தலைவர்களுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அவருக்கும் நிதியுதவி கொடுக்கப்பட்டது. எதற்காக என்றால், ஆட்சிக்கு எதிரான சிந்தனை, மக்கள் மனநிலை மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும்ங்கிறதுக்காக என்கிற ஒரு தகவலை அது வெளியிட்டிருக்கிறது. அந்த தகவலிலே அவங்க போட்டுக்கக்கூடிய மேலதிக தகவல் என்னவென்று சொன்னால், இப்படி செய்கின்ற அதே நேரத்தில் யமன் ஜனாதிபதிக்கும் நிதி கொடுக்குது. நாங்கள் உங்களுடைய நண்பன் என்று காட்டிக்கொண்டே அதாவது உள்ளுக்குள்ள பிரச்சனை உண்டாக்குவதற்கான முயற்சியை செய்யறாங்க. விக்கிலீஸ் வெளியிட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி தான் லிபியாவிலும் நடந்தது. லிபியாவுடைய பிரச்சனை நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, 2003 மார்ச் 19 தான் ஈராக்கு மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டது. சரியா 8 வருஷம் கழிச்சு அதே நாளில் லிபியா மீது தாக்குதல் ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப 8 வருஷ இடைவெளி, ஒரே நாளில் இந்த தாக்குதல் ஆரம்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் தொடர்பு இல்லாத நிகழ்ச்சிகள் கிடையாது. ஈராக் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டதுக்கு பிறகு 2003 கடைசி பகுதியில் லிபிய ஜனாதிபதி கடாபி அமெரிக்காவோடு ஒரு சிநேகமான உறவை மேற்கொள்கிறார். பகைமை இருந்துச்சு, நாங்கள் அணு ஆயுதங்கள் எல்லாம் உடுறோம், அந்த ஆயுத உற்பத்தியை நிறுத்துறோம், சில தெண்டை சில இதுகள் இருந்துச்சு அதுகளை நாங்கள் பேசிக்கிறோம், சில ரகசியங்களை விற்று இவர் அமெரிக்காவோடு நெருங்கினார். அந்த நெருக்கத்தை காரணமாக வைத்து அமெரிக்கா சில எண்ணெய் கம்பெனிகளுக்கு கொள்முதல் ஒப்பந்தங்கள் செய்து பெங்காசி நகரிலே அமெரிக்காவினுடைய எண்ணெய் கம்பெனிகள் அங்கு ஏற்கனவே முகாமிட்டிருக்கிறது. இவங்க எண்ணெய் கம்பெனிகள் அனுப்புறாங்கன்னு சொன்னா வெறுமனே எண்ணெய் எடுக்கிறதுக்கு இன்ஜினியர் மாறையும் அதை ஏற்றுறதுக்கு தொழிலாளிகளை மட்டும் அனுப்ப மாட்டாங்க, கூடவே சிஐடி மாற அவங்களுடைய உளவுத்துறையும் சேர்ந்துதான் போகும். அங்குதான் இவருக்கு எதிரான கிளர்ச்சி பெரிய அளவில் வெடித்தது. அங்குதான் இவருக்கு எதிரான அதாவது மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டது. அங்கு போனவர்களில் இவர்களுக்கு ஆயுதமும் இந்த எண்ணெய் கம்பெனிகள் வழியாகத்தான் போனது. இந்த தாக்குதல் நடப்பதற்கு முன்னாலே ரஷ்யா ஒரு சமிக்கை விட்டது. ரஷ்யா இவங்களுடைய நட்பு நாடு. என்னவென்று சொன்னால், அமெரிக்கா கம்பெனிகள் எண்ணெய் அதாவது ஒப்பந்தம் முடிஞ்சு காலம் முடிஞ்சு புதுப்பிக்கவில்லை. அண்மையில காலம் முடிஞ்சிருச்சு, கம்பெனிகள் எதுவும் புதுப்பிக்கவில்லை. இவங்க புதுப்பிக்காம இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒப்பந்தம் இல்லாமலே எண்ணெய் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாக்க போறாங்க என்று முன்கூட்டியே சொல்ல இருக்கிறது. அப்ப இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கின்ற போது, இது திடீரென மக்களால் ஏற்பட்டது ஒன்றல்ல, பின்னால இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது என்கிற ஒரு அம்சத்தை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, லிபியா மீது இந்த அளவுக்கு அமெரிக்கா கரிசனை காட்டுவதற்கான காரணங்கள் என்ன? நிறைய காரணங்கள் இருக்கிறது. முதலாவது, ஆப்பிரிக்காவில் கால் பதைக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இடம் தேவை. ஆப்பிரிக்காவில் கூடுதலாக முஸ்லீம்கள் செறிவாக உள்ள பகுதி, இந்த நாடுகளில் கால் பதிக்க வேண்டிய தேவை அதுக்கு இருக்குது. ரெண்டாவது, இந்த நாடுகள் குறிப்பாக சீனாவோடும் ரஷ்யாவோடும் நெருக்கமாக உறவு வைத்திருக்கிறது. சீனாவுடைய அண்மை கால வளர்ச்சி அமெரிக்காவை அச்சம் கொள்ள வைத்திருக்கிறது, அதை தடுக்க வேண்டிய தேவை இருந்தது. இந்த எல்லை இந்த பகுதிகளிலே சீனாவுடைய வல்லாதிக்கத்தை குறைக்க வேண்டிய தேவை இருந்தது.
மூன்றாவது லிபியாவினுடைய பெரும்பகுதியான எண்ணெய்கள் சீனாவுக்கு தான் போகிறது, அதை தடுக்க வேண்டிய தேவை இருந்தது. இப்படி பல நோக்கங்கள் இருந்தது. அண்மையில் புதிய ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது, அது எந்த அளவுக்கு உண்மை என்பது காலப்போக்கில் தான் தெரிய வரும். என்னவென்று சொன்னால், இந்த ரஷ்யா லிபியாவுடைய புரட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஈராக்கிலே அமெரிக்காவுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அல் காய்தாவை சேர்ந்த சிலர் லிபியாவுக்குள்ள ஊடுருவினாங்க. ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று வரப்போகுது, அதை தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வதற்காக அவங்க முயற்சி செய்கிறாங்க. எனவே அங்கு முழுமையாக அமெரிக்காவுக்கு சாதகமான அமைப்பு மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு சாதகமானவங்க, பாதகமானவங்க, லிபியா கடாபிக்கு சாதகமானவங்க, இப்படி மூணு குரூப் இருக்கிறாங்க. இவங்களுடைய அல் காய்தாவுடைய கை அங்கு ஒதுங்கிவிட்டால் எங்களுக்கு பாதகமான ஒரு ஆட்சி அமையும் என்பதற்காக இவங்க கூடுதல் அக்கறை செலுத்துறாங்கிறது இப்போது அண்மையாக அண்மையில் சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தி. கண்ணியத்துக்குரிய சவர்களே, இந்த லிபிய தாக்குதல் நீங்க எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னாங்க. எகிப்து, துனிசியா, இப்ப பல நாடுகளில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் ஆயுதம் ஏற்றப்படவில்லை. லிபியாவில் எடுத்த எடுப்பிலே புரட்சியாளர்கள் ஆயுதம் ஏந்தினார்கள். ஆயுதம் ஏந்தியது மாத்திரம் இல்லாமல் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பல பகுதிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். இது சாதாரணமான மக்களால் முடியுமா? ஒரு இராணுவத்தை விரட்டி ஆயுதத்தின் மூலமாக இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கூடிய பகுதிகளை தங்களுடைய பகுதியை கொண்டு வரனா, இது சாத்தியம் இல்லை. எனவே பின்னணியில் இருந்து அவர்களை இயக்கி இருக்கிறாங்க. இப்பயும் கூட பிரிட்டன் 10 இராணுவ ராஜதந்திகளை அங்கு அனுப்புவதற்கு முடிவு செஞ்சிருக்கு. இவர்களுடைய இராணுவ தளபதிகள் போறாங்க, வழிகாட்டுறாங்க. அவங்களுக்கு எண்ணெய் கம்பெனிகளுடைய போக்குவரத்தை சாதகமாக பயன்படுத்தி அவர்களுக்கு ஆயுதம் போய் சேர்ந்திருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது இவங்க, அதாவது முஸ்லிம் உலகத்துக்கு நன்மை ஏற்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சிகளாக இந்த நிகழ்ச்சிகள் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக இன்னொரு ஆள் ஆட்சிக்கு வருவார், அவனும் இவரே மாதிரி இதே வேலையை செய்கிறவரா இருப்பார். கண்ணியத்துக்குரிய சோர்களே, சுருக்கமான இந்த நேரத்துக்குள் மற்ற ரெண்டு நாடுகள் பற்றியும் சில செய்திகளை சொல்ல வேண்டும். இப்போதைக்கு லிபியாவை பொறுத்தளவுல கிழக்கு பிராந்தியம் அதனுடைய பொறுப்பாளராக மஹமூத் ஜிப்ரி என்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இவர் அமெரிக்காவுடைய ஆள். எகிப்தில் இருக்கக்கூடிய ராணுவ தளபதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிற போது கிளின்டனுடைய மனைவி அவரை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. எகிப்து ராணுவத்துக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கிறது. எனவே ஆட்கள் மாறுவாங்களே தவிர ஆட்சியில எந்த மாற்றமும் வராது. மக்களும் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி விளங்கலை, எதிர்பார்த்த மாதிரி விளங்கலைன்னு சொல்லி சொன்னா, உதாரணத்துக்கு எகிப்தை எடுத்துக்கொள்ளுங்க. எகிப்து என்பது குர்ஆன்ல அதிகமாக பேசப்பட்ட ஒரு நாடு. குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னா பல இடங்களில் எகிப்தினுடைய பேர் இருக்குது. ஃபிரௌனுடைய வரலாறு எகிப்து சம்பந்தப்பட்டது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எகிப்தோடு சம்பந்தப்பட்டது, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு எகிப்தோடு சம்பந்தப்பட்டது. எனவே எகிப்தை பற்றி அதிகமாக குர்ஆனில் பேசப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் மிஸ்ர் என்ற பெயர் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அது முஸ்லீம்களால், அதாவது கலீபா உமர் அல்லாஹ்வுடைய ஆட்சி காலத்தில் கைப்பற்றப்பட்ட ஒரு நாடு. ஆனால் எல்லா வகையான அசிங்கங்களும் அங்கு இருக்கிறது. முஸ்லீம் நாடு என்ற பெயர் இன்றைக்கு புரட்சியை ஆரம்பி ஆதரிக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்களே என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, எகிப்தில அதாவது விபச்சாரத்தை ஒழிப்பீங்களான்னு கேட்டா, அதெல்லாம் ஒரே அடியா செய்யலாது, அங்கு ஏராளமான விபச்சார விடுதிகள் இருக்கிறது, அதையெல்லாம் ஒரே அடியா மூட முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்றாங்க. ஒரு மனுஷன் விபச்சாரம் செய்யறான்னா அதைங்களால தடுத்துக் கொள்ளலாது, குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்த இயலாம்னு சொன்னா, அதுல சில நியாயங்கள் இருக்குது. ஏன்னா அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கறதாக இருந்தா ஆட்சியை ஸ்திரப்படுத்தணும். சரி, இருக்கக்கூடிய விபச்சார விடுதியை மூடுவதற்கு கூட வக்கில்லைன்னு சொன்னா, இதற்காக எதற்காக பல உயிர்களை பலியிட்டு போராட்டம் நடத்த வேண்டும், பல கோடி சொத்துக்களை எதற்காக இழக்க வேண்டும்? ஒரு புரட்சி நடந்து அதனால் நல்ல மாற்றம் நடக்குமாக இருந்தால் உயிர் போனால் பரவாயில்லை, ஆனால் எல்லாம் அது இருந்த மாதிரியே இருக்கும், ஆள் மட்டும் மாறுவார் என்று சொல்லி சொன்னா, இதற்காக ஏன் உயிர் பலி கொடுக்க வேண்டும், இதற்காக ஏன் இந்த இவ்வளவு இழப்புகளை சந்திக்க வேண்டும் என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக துனிசியாவை எடுத்துக்கொண்டா, இது கூட ஒரு சாதாரண ஒரு நாடு கிடையாது. இந்த நாட்டை கைப்பற்றுவதற்காக நடந்த போராட்டத்துக்கு இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு சிறப்பு அம்சம் இருக்கிறது. ஹிஜ்ரியை 73 உஸ்மான் அல்லாஹ்வுடைய பால்குடி சகோதரர் அப்துல்லா இப்னு சாத் பின் அபு சரஹ் என்கிற சஹாபியினுடைய தலைமையில் ஒரு படை போகுது. அந்த படையினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னா, துனிசியா கைப்பற்றப்பட்ட போர்.
அந்த படையில இப்னு அப்பாஸ் அவங்க இருந்தாங்க, இப்னு உமர் அவங்க இருந்தாங்க, இப்னு மசூத் அவங்க இருந்தாங்க. இவங்களுக்கு அபாதிலாக்கள் என்று சொல்லப்படும். ஏன்னா இவங்க எல்லாரும் பேரும் அப்துல்லா என்பது. இவங்க எல்லாருமே மிகப்பெரிய அறிஞர்கள், இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய அறிஞர்கள். குர்ஆனிலே மிகப்பெரிய ஆழம் கண்டவர் இப்னு அப்பாஸ் இப்னு மசூத் அவர்கள். ஹதீஸ் ஃபிக்ஹ் துறையிலே மிகப்பெரிய வளர்ச்சி கண்டவர் இப்னு உமர் அவர்கள். இது போக இன்னும் பல சஹாபாக்கள் இருந்தார்கள். ஜாபர் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்கள், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய மகன் அப்துல்லா, இப்படி ஏராளமான அப்துல்லாக்கள் இருந்தார்கள். அப்துல்லா என்ற பெயருடைய பல சகாபாக்கள் கலந்து கொண்ட போர் என்பதனால் இது அபாதிலா போர், அப்துல்லாக்கள் கலந்து கொண்ட போர் என்று இஸ்லாமிய வரலாற்றில் சிறப்பித்து சொல்லப்படுகிறது. இவ்வளவு பெரிய மார்க்க அறிஞர்கள் போராடி பெற்ற பூமி தான் தூனிசியா பூமி. இந்த பூமியிலே இஸ்லாத்தின் பேரில் ஒரு முஸ்லிம் என்று ஆட்சி செய்கிறார், அங்கு பலதார மனம் தடை செய்யப்படுகிறது, பர்தா போடுவது தடை செய்யப்படுகிறது, தாடி வைப்பது தடை செய்யப்படுகிறது, ரம்ளான் மாசத்திலே நோன்பு பிடிக்காதீர்கள் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் என்று சிந்தித்து பாருங்கள். இந்த சகாபாக்கள் சிந்திய இரத்தத்துக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? எத்தனை உயிர்களை பலியிட்டு இந்த பூமிகளை பிடித்திருக்கிறார்கள்? எதற்காக பிடிச்சாங்க? காசிக்கு பிடிச்சாங்களா? இதை பிடிச்சி சொத்து சேர்க்கொண்டு பார்த்தாங்களா? இஸ்லாத்தை பரப்பதற்காக செஞ்சாங்க. அவங்க உயிர் கொடுத்தது இந்த பூமியில எல்லாம் இஸ்லாம் வாழ வேண்டுவதற்காக. ஆனால் இதே பூமியிலே அந்நிய சக்திகளுடைய சூழ்ச்சியின் காரணத்தினாலும், ஆட்சியாளர்களுடைய முறைகேடின் காரணமாகவும், பொதுமக்களுடைய அக்கறையின்மையின் காரணத்தினாலும் இஸ்லாத்தின் பேரிலே இஸ்லாம் அந்த முஸ்லிம் பூமியிலே இஸ்லாம் சாகடிக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த போருக்கு பிறகு அந்த நாட்டில் இருந்த நிலையை தளபதி உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். சகாபாக்களை கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மக்கள் காட்டு மிராண்டிகள், பர்பரிகள் என்று சொல்வார்கள், காட்டு மிராண்டிகள், நன்மதியுமே அறியாதவர்கள். இவர்களை ஆயுதத்தின் மூலமாக தான் கட்டுப்படுத்த முடியும், அப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கிறாங்க. நாங்க இந்த நாட்டை கைப்பற்றிட்டு போனோம்னு சொன்னா நாட்டை சீரழிச்சிருவாங்க, நாங்க வந்து இவங்களோட கூடி இருந்தோம்னா எங்களை சீரழிச்சிருவாங்க. எனவே நாங்கள் அவர்களுக்குள் கலந்து விடாமல், அவர்கள் எங்களுக்குள் கலந்து விடாமல், அவங்களும் கெட்டு போகாமல் பக்கத்திலே இருந்து அவர்களை பாதுகாத்து நேர்வழிப்படுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. இதை எப்படி செய்வது என்று பேசி ஒரு முடிவு செய்கிறார்கள். அந்த ஊரிலே, அந்த நாட்டிலே ஒரு புதிய நகரத்தை உருவாக்க வேண்டும், அதிலே முஸ்லிம்களை குடியமர்த்த வேண்டும், இந்த முஸ்லிம்கள் அவர்களுக்கு தௌவா செய்ய வேண்டும், முஸ்லிம்களை பார்த்து அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் மீள வேண்டும், இவர்களை இந்த அடிப்படையிலே நல்வழிக்கு கொண்டு வருவோம் என்று முயற்சி செய்கிறார்கள். அந்த அடிப்படையிலே தான் தளபதி உக்பத் இப்னு ஆமீர் ரலியல்லாஹுடைய தீர்மானத்தின் பிரகாரம் கைரவான் என்ற ஒரு நகரம் உருவாக்கப்படுகிறது. அதிலே ஜாமியா உக்பத் இப்னு ஆமீர் என்று தனியான மஸ்ஜித் நிறுவப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவ்வளவு அக்கறை எடுத்து முஸ்லிம், அதாவது அந்த வழிகேட்டில் போயிருக்கக்கூடிய மக்களை சீர் செய்ய வேண்டும் என்கிறதுக்காகவே இடம்பெயர்ந்து வந்து குடிபெயர்ந்து அவங்க முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த தலைமுறை இன்றைக்கு இஸ்லாம் வேண்டாம், எங்களுக்கு மதச்சார்பு இன்மையில், அதாவது ஆட்சிதான் வேண்டும் என்ற மத மன சிந்தனையில் இருக்கிறார்கள். இன்றைக்கு போராடுகின்றவர்களுடைய சிந்தனையும் மதச்சார்பின்மைதான். எங்களுக்கு மதம் சாராத ஒரு அரசியல் தேவை என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த நாட்டினுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தால் பல காலங்களிலே இந்த நாட்டை ஆயுதத்தின் மூலமாக கைப்பற்றுவதற்கு அந்நிய சக்திகள் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. ஹிஜ்ரி 7 நூற்றாண்டில் சிலுவை மன்னன் 9 லூயி என்கிறவன் இந்த நாட்டை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்கிறான், அதில் தோல்வி அடைகிறார்கள். 10 நூற்றாண்டில் இஸ்பெயினுடைய 5 சார்ஸ் மன்னன் இந்த நாட்டை தாக்குறாங்க. அந்நாள் அந்த நேரத்தில் உஸ்மானிய ஆட்சியாளர்கள் அவங்கள வீழ்த்தி அதை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தக்க வைத்துக் கொள்கிறார்கள். இதே போல 1665 பிரான்ஸ் இந்த நாட்டின் மீது குண்டு தாக்குதல் நடத்தி, அதாவது அதை கட்டுப்படுத்திக் கொண்டு வர முயற்சிகிறாங்க, அழிவு ஏற்படுகிறது. ஆனால் அதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. 1982 பிரான்ஸ் மீண்டும் தாக்கி இந்த நாட்டை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறது. அப்ப நீண்ட காலமாக இந்த நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக தீய சக்திகள் முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. 1882 அது அவங்களுக்கு சாத்தியமாகிறது. 75 வருடங்கள், 3/4 வருடங்கள் அந்த நாடு அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இஸ்லாத்துக்கு எதிரான எல்லாம் அங்கு சர்வசாதாரணமாக மக்களுக்கு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே இன்று இருக்கக்கூடிய தலைமுறையும் இவர்களுடைய பெற்றோர்களும் அந்நிய சக்திகளால் வளர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால் மார்க்கம் இல்லாத ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க. இதுல இருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கிது 1950. அதற்கு பிறகு 33 வருடங்கள்
ஹபீப் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மன்னரா இருக்கிறார். இவர் மதசார்பின்மை என்கிற சித்தாந்தத்தின் அடிப்படையில் மக்களை வழி நடத்திட்டு வந்தார். இவர் மீது மக்களுக்கு எதிர்ப்பு இருந்தது. இவரை வீழ்த்திட்டு 1989 அதாவது ஜெயலாபின் பில் அடி இவர் ஆட்சிக்கு வந்தார். முன்னால் இருக்கிறவங்க கூடாது என்று சொல்லித்தான் பின்னால் உள்ளவங்க ஆட்சிக்கு வராங்க. வந்தவன் அதை விட மோசமான நிலையில தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக கண்ணியத்துக்குரிய சோர்களே, இதெல்லாம் வச்சு பார்க்கிற நேரத்தில் இந்த நாடுகளை மீட்பதற்காகவும் இந்த நாடுகளை நன்னிலைக்கு கொண்டு வருவதற்காகவும் ஏராளமான உயிர்கள் பலியிடப்பட்டிருக்கிறது. இவற்றை நாங்கள் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. இந்த புரட்சிகள் மூலமாக ஒரு நல்ல மாற்றம் வந்து நல்ல ஆட்சி வரும் என்று சொன்னால், அதாவது புரட்சி செய்கிறவங்களுடைய உள்ளத்திலாவது ஒரு நல்லாட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமாக இருந்தால் நாங்கள் வரவேற்கலாம். அவங்களுடைய நோக்கம் எல்லாம் இருக்கிற இவன் வேண்டாம், இன்னொருவன் வருவான், அவனுக்கு எதிராகவும் இவங்க புரட்சி செய்கின்ற மனநிலை ஏற்படும். கண்ணியத்துக்குரிய சோர்களே, இதை சொல்லுகிற நேரத்திலே ஒரு நேரத்தில் உங்களுக்கு இப்படியெல்லாம் பல உயிர்கள் பலி செஞ்சு நம்ம வீணா இன்னொருத்த கையில போய் விழுகிறது தான் நிலையா, எங்களுக்கு முன்னேற்றம் ஒன்று இல்லையா என்கிற நிலை சந்தேகம் ஒன்று வரலாம். கண்ணியத்துக்குரிய சோர்களே, ரசூலுல்லாஹ் ஹதீஸ்களை வைத்து பார்க்கின்ற போது இந்த பிரச்சனை இன்னும் பெரிய அளவுல உருவெடுக்கக்கூடிய காலம் வரும் என்பதை நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மனஅத்தில் இராக்கு திர்ஹமஹா வ கபீஸஹா, ஈராக் தனது நாணயத்தையும் தனது அளவை நிலுவை தானியத்தையும் தடுத்துக் கொண்டால், வ மனஅத்தி ஷாம், சிரியாவும் தனது நாணயத்தையும் தனது அளவை நிலுவைகளையும் தடுத்துக் கொண்டால், வ மனஅத்தி மிஸ்ர், எகிப்தும் தனது நாணயத்தையும் தனது அளவை நிலுவையும் தடுத்துக் கொண்டால், உத்தும் மின் ஹைது பதவத்தும், நீ எங்கிருந்து ஆரம்பிச்சீங்களோ அங்கேயே போய் சேருவீங்க. கூறியதாக சஹி முஸ்லிமிலே ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸிலே ஒரு அற்புதம் இருந்துச்சு, அதை நாங்கள் எல்லாரும் கண்டுட்டோம். அது என்னன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ சொல்கிற சந்தர்ப்பம் மக்கா மதீனாவுக்குள்ள தான் இஸ்லாம் இருக்குது. ஆனால் ஈராக், சாம், மிஸ்ர் இதெல்லாம் இஸ்லாத்தின் வட்டத்துக்குள் வரும் என்கிறதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது நடந்திருக்கிறது. எனவே இது ஒரு அற்புதம். அந்த செய்தியை மாத்திரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாம, ஈராக்கின் நாணயமும் ஈராக்கின் உற்பத்தியும் முஸ்லிம்களுக்கு பயனில்லாமல் போகும், சிரியாவினுடைய நாணயமும் சிரியாவினுடைய உற்பத்தியும் முஸ்லிம்களுக்கு பயனற்று போகும், எகிப்தினுடைய நாணயமும் எகிப்தினுடைய உற்பத்திகளும் முஸ்லிம்களுக்கு பயனற்று போகும், இந்த ஒரு நிலையை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால், ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கின்ற போது எப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையை சந்தித்தீர்களோ அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பீர்கள், அப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையை சந்திப்பீர்கள், அப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலையை நீங்கள் சந்திப்பீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், சஹீத அலா தாலிக நஹ்மு அபி ஹுரைரா வ தமுஹு, இது நடக்கும் என்பதற்கு அபு ஹுரைராவின் சதையும் இரத்தமும் சாட்சியாக இருக்கிறது என அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஈராக்கினுடைய நாணயம் முஸ்லிம் உலகத்துக்கு பயனற்று போனது, ஈராக்கின் விளையக்கூடிய எண்ணெய் வளம் என்றது முஸ்லிம் உலகத்துக்கு பயனற்று போனது, ஈராக் எவ்வளவு செல்வ செழிப்பு மிக்க நாடு, நீர் வளமுள்ள நாடு, அதனுடைய விவசாயம் என்கிறது முஸ்லிம் உம்மத்துக்கு பயனற்று போனது, எண்ணெயை கொடுத்து சாப்பாடு வாங்கி ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய நிலைக்கு ஈராக் சென்றிருக்கிறது, சிரியாவுக்கும் இது போன்ற ஒரு நிலை ஏற்படும். சிரியா என்று சொல்வது இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரியா மாத்திரமல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய சிரியா, ஜோர்தான், பலஸ்தீன், இது மூன்றும் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் சிரியா. இன்றைக்கு பாகிஸ்தான், இந்தியா, பங்களாதேஷ் மூணு நாடு, இது கொஞ்ச காலத்துக்கு முன்னால மூணு ஒரே நாடு. அந்த காலத்தில் இந்தியா எல்லாம் சேர்ந்தது. அப்ப ரசூல் தல்லாசுடைய காலத்தில் சிரியா, ஜோர்தான், பலஸ்தீன் எல்லாம் ஒரு நாடு, ஷாம் என்ற பெயரை கொண்டுதான் அவைகள் அழைக்கப்பட்டது. இந்த நாடுகளுடைய பொருளாதார உற்பத்திகள் முஸ்லிம் உம்மத்துக்கு பயனற்று போகும் என்பதை இந்த ஹதீஸ் சொல்கிறது. அந்த ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையை நோக்கி உலகம் நகர்த்தி கொண்டு அதாவது இழுத்துச் செல்லப்படுகிறதா என்பது நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். எனவே நாங்கள் இது வந்து எங்களுடைய ஈமானுக்கு
பாதிப்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னது நடக்குதுன்னு சொன்னால் அது எங்களுடைய ஈமானுக்கு உறுதிக்கான ஒரு நிகழ்ச்சி. நடக்காட்டிதான் நமக்கு ஈமான்ல சந்தேகம், சொன்ன ஹதீஸ்ல நிலைமை ஏற்படும், சந்தேகம் ஏற்படும். சஹாபாக்களிடத்துல வந்து முனாபிக்குகள் வந்து பயம் காட்டினாங்க. அந்த போர் நடக்க போற சந்தர்ப்பம், காபிர்கள் 10,000 பேர் வராங்க. இன்ன நாசக்கத் ஜமாவு அலைக்கும் வஹ்ஸவும், மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக அணிதிரண்டு விட்டார்கள், அவர்களை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று அவங்கள்ட்ட சொல்லப்படுகிறது. இதை கேட்டா பயம் வரணும், 10,000 பேர் அடிக்க வாரானேன்னு பயம் வரணும். ஆனா மூமிங்களுக்கு ஈமான் அதிகரிச்சிச்சு, ரசூலுல்லாஹ் சொன்னது நடக்குது, அது அவங்களுக்கு ஈமானுக்கு அதிகரிப்பாக இருந்தது. இது ஈமானுக்கு ஒரு அதிகரிப்புக்கான நிகழ்ச்சியாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. இதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சோர்களே, இந்த நிகழ்ச்சிகளினால் முஸ்லீம் உலகத்துக்கு பெரிய முஸ்லீம்களை பத்தி, இஸ்லாத்தை பத்தி ஒரு தப்பான எண்ணம் அந்நிய மக்கள் மத்தியில் ஏற்படுது. முஸ்லீம் ஆட்சியாளர்கள் மோசமானவங்க, வருஷக்கணக்கில் ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, கொடுமையாளர்களாம் என்று தவறான ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. அதெல்லாம் இந்த மீடியாக்கள் உருவாக்கக்கூடிய நிகழ்ச்சி, அதாவது சின்ன விஷயத்தை பெருசாக ஆக்குகிறார்கள். அதே நேரத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகள் மக்களுக்காக உழைக்கக்கூடிய நாடுகள் என்று காட்டப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு அநியாயக்கார நாடுகள் தான் இந்த நேச நாடுகள். ஈராக்கில இதே லிபியாவுடைய மக்கள் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது போல் ஈராக்கிலே ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்கிறார்கள். அங்கு கிளர்ச்சியாளர்களை கொள்வதற்காக தனது படையை இந்த நாடுகள் அனுப்பியிருக்கிறது. இவர்கள் பேசுவது நியாயமாக இருந்தால் லிபியாவில் நடந்தது போன்று ஆட்சியாளர்களுக்கு எதிராக இருந்திருக்க வேண்டும், அப்படி இருக்கவில்லை. ஆப்கானிலே கர்சாய்க்கு எதிராக இளைஞர்கள் போராடுகிறார்கள், அவர்களை கொன்று குவிப்பதற்காக படைகள் அனுப்பப்படுகிறது. ஆனால் இங்கே ஆட்சியாளர் மக்களை கொள்கிறார் என்று சொல்லி அதுக்கு எதிராக போராட்டம் நடக்கிறது. எனவே அங்கு அவர்கள் ஆட்சி இருப்பவரால் இவர்களுக்கு லாபம் இருக்கிறது. இப்ப ஆட்சி மாற்றம் ஒன்று கொண்டு வந்து லாபம் அடைய முயற்சி செய்கிறார்கள். மனிதாபிமானம் என்கிறது அறவே இல்லாத நாடுகள் கொடுமைகளை செய்து கொண்டு முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம் தலைவர்கள் மனிதாபிமானம் இல்லாதவர்கள் என்கிற கருத்தோட்டத்தை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். எனவே அந்த தவறான சித்திரத்தில் இருந்து முஸ்லீம் தலைவர்கள் மோசமானவங்க, நாங்கள் நல்லவங்க என்கின்ற ஒரு சித்திரத்தை உண்டாக்குறார்களே, அதிலிருந்து இந்த உலகத்தை மீட்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதை தௌவாவின் மூலமாகவும் இவர்களுடைய அநியாயங்களை எடுத்துச் சொல்வதன் மூலமாகவும் நாங்கள் செய்யலாம். தௌவாவின் மூலமாக இஸ்லாத்துக்கும் இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச தவறுகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை சொல்லலாம். இதே நேரத்தில் இவர்கள் எல்லாம் கொள்ளையடிப்பவர்கள், என்னைக்காகத்தான் இந்த வேஷங்களை போடுகிறார்கள் என்பதையும் நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் சோர்வுக்காக இல்லாமல் எங்களுடைய ஈமானுக்கு பலமாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்தில் இஸ்லாமிய வழிகாட்டல் இல்லாமல் செய்யப்படக்கூடிய போராட்டங்கள் பார்ப்பதற்கு நல்லதா இருக்கும், ஒரு அதாவது மகிழ்ச்சியா இருக்கும், அதுல ஒரு உற்சாகம் படைக்கும், இளைஞர்களுக்கு ஒரு பிடிப்பு ஏற்படும். ஆனால் இந்த லாபம் இருக்காது. ஈமான் இல்ல, இஹ்லாஸ் இல்ல, இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறை இல்ல என்று வருகின்ற போது அது ஆபத்துக்களைத்தான் தேடித்தரும், அழிவுகளைத்தான் தேடித்தரும், நன்மையை தேடித்தராது. எனவே நாங்கள் எதிலும் இஸ்லாத்தை ஒரு வழிகாட்டியாக வைத்துக் கொண்டு எங்களுடைய பிரச்சாரமாக இருந்தாலும் சரி, முன்னெடுப்புகளாக இருந்தாலும் சரி, இஸ்லாமிய வழியில் தான் அதை அமைத்துக் கொள்ள வேண்டும்.